ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாகவும் கிறிஸ்பியாகவும் ஒரு 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்த போகிறோம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கல்லையை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி சலித்து நம்ம அரிசி மாவு கூட நம்ம சேர்த்திக்கலாம். அரிசி மாவும் நீங்கள் நல்லா சலித்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. வெண்ணெய் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உருக்கி சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம மாவு ஒருக்கா எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இது 1 to 1.5 கப் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் மாவு பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. தாராளமாக இது 1.5 கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்த மாதிரி பதத்தில் நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசையணும். இப்போது முறுக்குக்கான மாவை நம்ம பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை முறுக்கு குழாயில் போட்டு பிழிய ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு அடியில் இருக்கிற பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆயில் கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு விரித்து வச்சு அதில் நீங்கள் முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும், ஒட்டாமல் வரும். நாங்கள் வந்து இன்றைக்கி 2 விதமான ஷேப்பில் முறுக்கு பிழிஞ்சிருக்கோம். இப்போ வந்து முறுக்கெல்லாம் நல்லா பிழிஞ்சாச்சு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே பிழியறதா இருந்தால் அப்படியே பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறதா இருந்தால் ஆயில் கவரில் பிழிஞ்சிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது நம்ம சுற்றின முறுக்கு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்திக்கலாம். நம்ம ஆயில் கவரில் சுற்றினால நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் எடுத்து போடுறதுக்கு. இப்போது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு பபிள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைனலாக நம்மளோட கிறிஸ்பியான முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.